அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகாபிரிவா 1965 வருஷம் சென்னைக்கு விஜயம் பண்ணியிருந்தா. அப்போது 1965 வருஷம் மயிலாப்பூரில் சம்ஸ்கிருத காலேஜில் இருக்கிறதே ஸ்ரீராமநவமி அன்னைக்கு பெரியவாளுக்கு ஒரு கனகாபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறம் பக்கத்தில் மயிலாப்பூரில் சங்கராலயத்தில் நவரத்னாபிஷேகம் நடந்தது. இந்த நவரத்னாபிஷேகம் டிஎஸ் ராமசாமியர்னு ஒரு பக்தர் அவரோட விருப்பத்துக்காக பெரியவாளுக்கு நவரத்னாபிஷேகம் பண்ணி வச்சா, அது கோலாகலமாக நடந்தது. அப்புறம் ஜூன் மாதம் தண்டையார்பேட்டையில் கேம்பில் இருந்தா பிரிவா. அப்போது மெட்ராஸில் பல இடங்களில் கேம்ப் இருப்பா இல்லையா, அங்கங்கே இருக்கிறதே விஜயம் பண்ணி அங்கங்கே கேம்பில் இருக்கிறதே தண்டையார்பேட்டைங்கிற இடத்துல இருந்தா. ஸ்ரீராமாங்கிற ஒரு கட்டடம் அங்கே தான் பிரிவா இருந்தா. இந்த தண்டையார்பேட்டையில் முகாமில் நடக்கிறதே ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, அதில் ஒன்று ரெண்டு அப்படியே பார்த்துட்டு வரும். பரணி மணி அப்படின்னு ஒரு பக்தர் சாலிகிராமத்தில் இருக்கார். இவர் அங்கே நார்த் மெட்ராஸில் ஒரு உத்தியோகத்தில் இருந்தார். வார வாரம் சனிக்கிழமை மத்தியானம் லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருக்கும். இவர் என்ன பண்ணுவார், பெரியவா தண்டையார்பேட்டையில் இருந்ததுனால சனிக்கிழமை அன்னைக்கு அரை நாள் ஆஃபீஸ் முடிஞ்சோன்னு நேராக பெரியவா கேம்புக்கு வந்துடுவார். அன்னைக்கு முழுக்கலும் இருப்பார். மறுநாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்துட்டும் அப்புறம் திங்கக்கிழமை ஆஃபீஸ் போவார். இப்படி வார வாரம் வந்து தரிசனம் பண்ணுற வழக்கம். ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் இவர் பெரியவா கேம்பில் வந்து இருக்கார். அப்போது ஒரு வயசான பாட்டியம்மா, ஒரு சின்ன பொண்ணு பேத்தி இருக்கும், அந்த பேத்தியை அழிச்சுன்னு பெரியவாள்கிட்ட வரா தரிசனத்துக்கு. வாசலில் இந்த வரணி மணி இருந்தோடனே அந்த அம்மா கிட்டா தன்னோட கதையை சொன்னான். இது என்னோடய பேத்தி, இவளுக்கு கல்யாண வயசு வந்துடுத்து, கல்யாணம் பண்ணணும், ஆனால் என்கிட்ட காசு பணம்லாம் இல்லை. இவளோட அப்பா இப்போ பொறுப்பு இல்லாத எங்கே இருக்கா எது இருக்கான்னு தெரியல. நான் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கருத்து ஏற்றணும். நானும் வயசான கழுவி பொம்னாட்டி என்ன பண்ணுவேன்னு தெரியல. யாரோ எல்லாரும் சொன்னால் பெரியவா கல்யாணம் இல்லையானா புடவை திருமங்கலையும் இதெல்லாம் கொடுத்து உபகாரம் பண்ணுவான்னு சொன்னால் அதனால் வந்திருக்கேன், பெரியவாளை பார்க்க முடியுமா, எனக்கு உபகாரம் பண்ணுவாளா அப்படின்லாம் இந்த பரணிமணிகிட்ட கேட்டான். இந்த பரணிமணி பார்த்தர் இந்த வயசான அம்மா வந்திருக்கா, பாவமாக இருக்குது, அதனால் என்ன பண்ணார், உள்ளுக்குள்ளே போங்கோ, பெரியவா நிச்சயம் சொன்னா கொடுப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பிச்சர். அப்போ பெரியவா ஏகாந்தமாக உட்காந்துருக்கா. இந்த அம்மா போய் இந்த கழுவி கொண்டு வந்த ஒரு பழத்தையும் வச்சு நமஸ்காரம் பண்ணி விஷயத்து சொன்னான். இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பெரியவா அனுகிரகம்னு ஏதானும் உபகாரம் பண்ணணும் அப்படின்னு. புடவ திருமணம் கொடுப்பான்லாம் சொல்கிறேன், எனக்கு கொடுக்கணும், அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பெரியவா என்ன பண்ணால், பக்கத்தில் இருந்தவற்றை ஏதோ சொன்னான், விடுத்துனுவா அப்படின்னு. அவர் உடனே ஒரு மட்டத்தங்கியா எடுத்துன்னு வந்தார். ஒரு சின்னதாக பவுன் காசு அதையும் கொண்டு வந்தார். கொண்டு வந்து பெரியவாள்கிட்ட வச்சோன்னு பெரியவா அந்த மட்டத்தேங்காய் மேலே அந்த காசை வச்சா. இத்தனை அம்பாள் குங்குமத்தை பிரசாதத்தை அள்ளி போட்ட போட்டு அவளை எடுத்துக்க சொன்னான். இந்தா இதை வச்சுக்கோ, கல்யாணம்லாம் பேஷா நன்னா நடக்கும், போயிட்டு வா அப்படின்னு கொடுத்தா. இது இந்த வயசான அம்மாவுக்கு பாட்டிக்கு ஏமாத்தமாக இருந்தது. பெரியவா ஏதோ புடவ திருமணம் கொடுப்பா, இன்னும் காசு பணம் கூட ஒத்தாசை பண்ணி கல்யாணம்லாம் பண்ணி வைப்பான்லாம் சொல்கிறா. நாம் இப்படி இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்பாவும் பொறுப்பு இல்லாத எங்கே இருக்கான்னு தெரியல, நம்ம வயசான கழுவி பண்ணணும் அப்படின்னு உதவி கேட்குறதே பெரியவா. இத்தினூண்டுக்கு ஒரு பவுன் காசை கொடுக்குறாளே, இதை வச்சுன்னு என்ன ஒரு திருமங்கல்யம் பண்ண முடியுமா, எதுக்கு போகிறோம் இது அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு ஏமாத்தமாக இருந்தது. ஏன் திருமங்கல்யம் கொடுக்கல, ஏன் கூறப்படவையெல்லாம் கொடுக்கல அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு வருத்தம். இந்த வருத்தத்தில் கோபம் வேற, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெரியவாள்கிட்ட என்ன பண்ண முடியும், கேட்கவும் முடியல. இந்தன்னு வந்துட்டா வெளியில் வந்தோன்னு இந்த பரணிமணி கேட்டர், பாட்டி பெரியவாள்கிட்ட சொன்னாளா, கிடச்சிதா, கொடுத்தாளா அப்படின்னு. உடனே அந்த அம்மா உடனே இந்த பரணிமணிகிட்ட கோபத்தை காமிச்சா. ஆமாம் என்ன, நான் கொடுத்தா பாரு, இத்தினூண்டு ஒரு கிள்ளி தெளிச்சிருக்கா ஒரு பவுன் காசை, இதில் என்ன திருமங்கல்யம் பண்ண முடியுமா, எதுக்கு போகிறது, இப்படி கொடுத்துருக்கார். எல்லாரும் ஆஹா ஊன்னு சொல்கிறா, அத்தை பண்ணுவா அத்தை பண்ணுவான்னு, நான் வந்து கேட்டேன் பாரு, இப்படி தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னேன். இதை குறை சொன்னோன்னு பரணிமணி சொன்னா, அப்படிலாம் சொல்லாதீங்க, பெரியவா கொடுத்துருக்காருன்னா காரணமாக தான் இருக்கும், பெரிய அனுகிரகம், அவள் சொல்லியிருக்காள் இல்லையோ நன்னா நடக்கணும், அதனால் நீங்கள் போங்க, ஆற்றுக்கு போங்க, கவலைப்படாதே போங்க, நன்னா பேத்தி கல்யாணம் நடக்கும் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு இன்னும் கோபம் வந்துருத்தோம். சரிதான் போட, எல்லாரும் என்னமோ சொல்கிறேள், கதை சொல்கிறேள், நான் கவலைப்பட்டுருக்கேன், எப்படி கருத்தை ஏற்றுறதுன்னு, இதை வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு கவலைப்பட்டுருக்கேன், நீ என்னமோ நீ வேற என்னமோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணுற அப்படின்ட்டு அந்த அம்மா கோச்சின்னு போயிட்டா. இது ஒரு சனிக்கிழமை நடந்தது. இந்த பரணிமணி வார வாரம் சனிக்கிழமை வரவர் இல்லையா, அதேமாதிரி அடுத்த சனிக்கிழமை இவர் வரார். இவர் வந்து நின்றுட்டுருக்கார். அந்த சமயத்தில் என்னமுன்னா அதே பாட்டி
அந்த பொண்ணு இன்னும் நாலு ஆம்பளைகளோட புருஷாலோட உள்ளுக்குள்ளே அவசர அவசரமாக வரா. இதை பார்த்தோன்னே பரணிமணிக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுத்து. போன தரமே இந்த அம்மா கோச்சுட்டு போனா, இந்த தரம் பெரியவா கொடுக்கலன்னு ஏதோ ஆளவில்லை அழைச்சின்னு வந்து கேட்க போகிறாளா என்னன்னு தெரியல. நம்மள்டையும் கோச்சுன்னு போயிருக்கா, இப்போ நம்ம கண்ணில் பட வேண்டாம், என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இவர் அந்தன நகர்ந்து விட்டார். அந்த அம்மா நேராக எங்கே இருக்கா பெரியவா, எங்கே இருக்கா பெரியவா அப்படின்னு உடனே அவசர அவசரம் பறக்க பறக்க வந்தா. இப்போ நிறையா பழங்கிழங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன் பெரியவா. அதே மாதிரியே உள்ளே உட்காந்துருந்தா, இந்த தட்டு பழத்தெல்லாம் அங்கே கொண்டு வச்சா. வச்சுட்டு அந்த அம்மா கண்ணால் தார தாரையாக தண்ணி விட்டுனு பெரியவாள்கிட்ட சொல்கிறா, பெரியவா அனுகிரகத்தை என்னென்னு சொல்கிறது, பேர்பட்ட கருணாமூர்த்தி, பெரியவா கருணாமூர்த்தி, பரம கருணாமூர்த்தி, பெரியவா அனுகிரகத்தில் என் பேத்தி கல்யாணம் பிரமாதமாக நடக்கிறதுக்கு ஏற்பாடு ஆகிடுத்து அப்படி எல்லாம் சொல்லிவிட்டு அந்த அம்மா சொல்கிறா. பக்கத்தில் வந்திருக்காள் ஒருத்தர் காமிச்சா, இவன் என்னோடய தூரத்து உறவுகாரம், இவனை பார்த்தே ரொம்ப நாளாச்சு, இவன் சிங்கப்பூரில் போய் ரொம்ப நாளாக இருக்கான், இப்போ வந்திருக்கான் ஊர்லேருந்து வந்தால், அவன் பேரனுக்கு பொன் பார்த்துருந்தான், வரன் பார்த்துருந்தான், என்னோடய பேத்தி இருக்கான்னு தெரிஞ்சோடனே உடனே வந்து என்கிட்ட கேட்குறான், என் பேத்தியே அவன் பேரனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஆனால் நான் சொன்னேன் என்கிட்ட காசு பணம்லாம் இல்லைப்பா, ஒன்றும் பண்ணித்தர முடியாதுன்னு சொன்னேன். அவன், நீ அதெல்லாம் உன்னை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாத, நானே எல்லா நகநட்டிலேருந்து சர்வம் பண்ணி கல்யாணம் செலவு பண்ணி உன் பேத்தியை கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன், நீ கட்டின புடவையோடு உன் பேத்தியை அனுப்பு அப்படின்னு சொல்கிறான். அவன் இதுக்கு மேலே உனக்கு எதானு வேணும்னா உனக்கும் உபகாரம் பண்ணிட்டு போகிறேன், கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்கிறான். இப்படி ஒரு அதிசயம் நடக்கும்னு நான் எதிரே பார்க்கல. எங்கேயோ ரொம்ப நாளுக்கு தூரத்து உறவு, ரொம்ப நாள் பார்த்தே வருஷக்கணக்காச்சு, அவன் திடுதுப்புன்னு வந்து என் குழந்தையும் கல்யாணம் பண்ணிட்டு என் பேத்தியும் கல்யாணம் பண்ணி எனக்கும் உபகாரம் பண்ணிட்டு போறேங்கிறான். எனக்கு ஆச்சரியமா இருக்குது, எப்படி நடந்ததுன்னு தெரியல. போன வாரம் தான் பெரியவாள்கிட்ட வந்து கேட்டேன், பெரியவா பூர்ண பலத்தையும் கொடுத்து ஒரு பவுன் காசையும் கொடுத்து குங்குமத்தையும் கொடுத்து அனுகிரகம் பண்ணி வாயார சொன்னா நன்னா நடக்கும், க்ஷேமா இருக்கும், போயிட்டுவான்னு சொன்னா. எனக்கு அப்போ வருத்தமா இருந்தது, இத்தனை கொடுக்குறாளே அப்படின்னு, இதை வச்சுன்னு எப்படி கல்யாணத்தை நடத்துறதுன்னு கவலைப்பட்டேன். ஆனால் அப்புறம் தான் தெரியுது, இங்கே பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் மறுநாள் வந்து இது மாதிரி சொல்கிறான். இப்படி ஒரு அதிசயம் நடக்கும் நான் எதிரீடு பார்க்கல. இந்த குழந்தை பெரியவா அனுகிரகத்தில் ரொம்ப நன்னா மோகமாக இருக்கணும், பெரியவா திருப்பி அனுகிரகம் பண்ணும், இது பெரியவாளால் தான் நடக்கிறது, பெரியவா அனுகிரகம், அதனால தான் திருப்பி வந்து தரிசனம் பண்ணி சொல்லிட்டு போகணும்னு வந்தேன் அப்படின்னு கண்ணால் தார தாரையாக தண்ணி விட்டு பெரியவாள்கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணினான். இதை தள்ளி இருந்து பார்த்த பரணிமணிக்கு ஆச்சரியமாக இருந்தது, நல்ல வேலை இப்படி ஒரு அதிசயம் நடக்கிறது அப்படின்னு. உடனே இவர் என்ன பண்ண, வெளியில் வந்த அந்த அம்மா பெரியவாளை தரிசனம் மட்டும் இப்படி வெளியில் வரத்தே பரணிமணியை பார்த்தோன்னு, அப்பா அப்பா வாடாப்பா வாடாப்பா, உன்னை தான்ப்பா தேடிந்தேன், உன் வாய்க்கு தாண்டாப்பா சக்கரை போடணும், அன்னைக்கு நீ சொன்ன பெரியவா அனுகிரகம் பண்ணிட்டா கவலைப்படாதீங்க, நன்னா நடக்கும்னு சொன்ன, நான் உன்னை திருப்பி உன்னையும் கோச்சுட்டேன், ஆனால் இப்படி ஒரு அதிசயம் நடக்கும், இப்படி ஒரு அனுகிரகம் பெரியவா பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலப்பா, எனக்கு தெரியாது, முன்ன பின்ன தெரியல, நான் பெரியவாளை புரிஞ்சுக்கலை, உங்ககிட்ட தான் பார்த்து முதல்ல சொல்லணும்னு இருந்தேன், உங்ககிட்ட தான் பார்த்து சொல்லணும்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உணர்ச்சி வசப்பட்டு இந்த பரணிமணிகிட்டையும் சொன்னான். அந்த பரணிமணி ரொம்ப ஆச்சரியப்பட்டார், என்ன ஒரு வாரத்துக்குள்ளே இப்படி ஒரு டேர்னிங்கா அப்படின்னா, இதுதான் பெரியவா அனுகிரகம், பெரியவா ஏன் இத்தினோண்டு ஒரு பவுன் காசு தூக்கி வச்சா, இந்த அம்மா ஒரு ஏழை வந்து சொல்லியிருக்கா, உடனே ஒரு திருமங்கல்யத்தை கொடுக்காத, ஒரு புடவையை கொடுக்காத, ஒரு பூர்ண பலத்தை வச்சு அதில் ஏன் ஒரு அரை கிராம் ஒரு கிராம் காசை வச்சா அப்படின்னு, இந்த பேத்திக்குத்தான் இந்த வார்த்தை கல்யாணத்துக்குத்தான் யாரோ வந்து எல்லாம் முழுக்க எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, அதனால் அனாவசியம் நம்மளும் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுவானேங்கிறதுக்காக பெரியவா அனுகிரகம் பண்ணா போல இருக்கு. பெரியவா என்ன பண்ணணும், தூளி கிள்ளி கொடுத்தா கூட போகிறாதான், அது அட்சயமாக வளருமே அப்படி இல்லாமல் தான் பார்க்குறோம். இங்கே இது இந்த தண்டையார்பேட்டையில் இருக்கிறதே நடந்துதான். இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு ஒவ்வொரு இடத்துலையும், ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்னலாம் நடந்தது, என்னென்ன அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு, யார் யாருக்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய மலப்பாக தான் இருக்குது. ஆயிரம் நாக்குடைய ஆதிசேஷன் வந்தால் கூட சொல்லி மாளாது, இருந்தாலும் அங்கங்கே சாம்பிளுக்கு ஒன்று ஒன்றுன்னா பார்த்துட்டு போயின்னு இருக்கோம். அப்படி இருக்கிற பிரிவாக 1965 வருஷம் ஜூன் மாதம் இங்கே கிண்டியில் ஐஐடியில் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் ஒரு குளத்தை உள்ளுக்குள்ளே பார்த்தா துவைக்கிறக்கள் மாதிரி ஒரு ஏதோ ஒன்று கல் இருந்தது, அங்கே உள்ளுக்குள்ளே போயிருக்கிறதையும் பார்த்துட்டு பெரியவா இது சிவலிங்கம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை எடுத்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. முன்னுமே சொல்லியிருக்கேன், நங்கநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இன்றைக்கி பார்த்தேன்னா அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு ஒரு பெரிய கோவில் இருக்குது, அந்த அர்த்தநாரீஸ்வரரும் எப்படி இருந்தான்னு, பக்கத்தில் ஒரு பெரிய குளம் இருக்குது, அந்த குளத்தில் குளிக்கிற ஜனங்களுக்கெல்லாம் துவைக்கிறக்கல்லாம் ஒரு கல்லை போட்டு அதில் துவச்சிருந்தா, அங்கே பேர்கிட்டே தான் நங்கநல்லூருக்கு பேர்கிட்டே பெரியவா பார்த்துட்டு இது துவைக்கிறக்கல் இல்லை சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி அதை பிரதிஷ்டை பண்ண சொன்னால், அப்படி தான் அங்கே அர்த்தநாரீஸ்வரர். இங்கே ரத்னகிரீஸ்வரர் அப்படின்னு சென்னை பெசன் நகரில் பெரிய கோவில், அந்த கோவிலில் இருக்கிற சுவாமி எப்படி இருந்தான்னு, சமுத்திரக்கரையில் இருந்த ஒரு கல்,
அதை எடுத்துன்னு வந்து கோவில் கட்ட சொல்லி இன்னைக்கு ரத்னகிரீஷனும் ரொம்ப பிரமாதமாக சொன்ன கவச்சங்களோட ஜெகஜோதியாக இருந்துருக்கு. இப்படி அங்கங்கே எங்கேயோ கல்லாக இல்லா துவக்கிற கல்லாக அப்படிலாம் இருந்தது இருந்த சுவாமிக்கெல்லாம் கூட பெரியவா கடாட்சம் விட்டு பெரியவா அந்த இடத்துக்கு போகணுன்னு அவளுக்கெல்லாமே ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் நமக்கு மனுஷாளுக்கெல்லாம் தான் பெரியவாளை தரிசனம் பண்ணி பெரியவா நம்ம இடத்துக்கு வந்து நல்ல காலம்னு இல்லை, எல்லாருக்கும் 33 கோடி தேவதைகள்லேருந்து சமஸ்தலோகத்தில் உள்ள சமஸ்த தேவதைகள்லேருந்து எல்லாருக்கும் நல்ல காலம்தான். பெரியவாளோட கடாட்சம் பட்டா பெரியவாளை நினைச்சாலே அதை விட ஆச்சரியம். ஒரு தரம் ஒரு ஊரில் கிராமத்தில் பெரியவா பல்லாக்கில் உட்காந்து யாத்திரை போயின்னு இருக்கா, அப்படி போயின்னு இருக்கிறது பக்கத்தில் ஒரு ஹரிஜன காலனி, அந்த காலனி வழியால் அப்படி போகிறா, அந்த குடிசையெல்லாம் ஓரமாக இருக்குது. அதில் ஒரு அம்மா அம்மியில் சட்னியோ ஏதோ தொகையில் அரைச்சுட்டுருக்கா, மிளகாயெல்லாம் வச்சு அரைச்சுட்டுருக்கா. பெரியவா அதை தாண்டி போனவா கொஞ்சம் தூரம் போய் நின்றுட்டு கூட இருக்கிற தட்டை போய் சொன்னால், நீ அவங்க அம்மியில் அரைச்சுட்டுருக்காளே பார்த்தியோ அப்படின்னு பார்த்தியும், நீ ஒன்று பண்ணு நேராக அவள்கிட்ட போய் அந்த குழவி எனக்கு வேணும் கொடுப்பலான்னு கேளுன்னு. ஒத்துருக்கும் புரியல, என்ன அது குழவி எதுக்கு பெரியவாளுக்கு, அம்மி குழவி எதுக்கு அப்படின்ட்டு அவளுக்கு புரியல. சரி பெரியவா சொல்லியாச்சும் போய் கேட்குறா. கேட்டால் அந்த அம்மா சொன்னால், கொடுக்க மாட்டேன்னு, நான் குழவியை கொடுத்துட்டு வரும் அம்மியை வச்சுன்னு அப்படிங்கிறது, நான் தினம் அரைச்சி கரைச்சி இந்த காலம் மாதிரி மிக்சி கிரைண்டர்லாம் உண்டான்னு அந்த காலத்தில் அம்மி கல்லூரல் தானே, அதனால் குழவியை கொடுத்துட்டு நான் எப்படி சமையலுக்கெல்லாம் முடியாது, குழவியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. அவள் கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு வந்து சொன்னான். உடனே பெரியவா சொல்கிறா, நான் வேற குழவி கொடுக்குறேன், அந்த குழவியை கொடுப்பலா கேளு அப்படின்னு. ஏன்னா அந்த குழவி மேலேயே வேற குழவி கொடுக்கறதுக்கு பெரியவாளே இந்த வேற குழவி வச்சுக்கலாமே, புரியலையே. உடனே கடையில் போய் ஒரு குழவி வாங்கிட்டு சொன்னான், புது குழவி வாங்கிட்டு வந்து இந்த புது குழவியை அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு பழங்குழவியை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்தப்புறம் அந்த அலம்பி எலும்பி வச்சுட்டு பார்த்தா பெரியவா சொல்கிறா, டா இது அம்மி குழவியாடா, இது பரமேஸ்வரன்டா சிவலிங்கம் அப்படின்னு எங்கேயோ எந்த பக்கத்தில் அந்த கிராமத்தில் இருந்த கோவிலில் இருந்த சிவலிங்கம் இடிபாடுக்கெல்லாம் ஆளாகி கடைசியில் ஒரு வீட்டில் அம்மி குழவியாக வந்து இருக்குது. அதாவது யாரானும் ஏமாந்தாக்க தலையில் மிளகா அரைக்கிறது இப்படிலாம் சொல்லுவாள். ஏதோ ஒரு சும்மா பரிகாசத்துக்கு தான் சொல்கிறாப்புல இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தேன்னா இந்த கதையில் என்ன எடுத்தினர், பரமேஸ்வரன் பாவம் ஏமாந்துட்டார் போல இருக்குது, அவர் தலையில் தூக்கி மிளகா அரைக்கிற, அவர் தலையில் அரைக்கிற, அவரை வச்சுருந்தே மிளகா அரைக்கிறாப்புல இருக்கு, அம்மியில் வச்சு அரைக்கிறாப்புல. அப்படி அம்மி குழவியாக இருந்தது சிவலிங்கம் அப்படின்னு. அப்படி பல்லாக்கில் போகிறதே இப்படி திரும்பி பார்த்தவா தான், பார்த்துட்டு உடனே போய் அந்தன போய் நின்றுட்டு அதை கழுவி வாங்கிட்டு சொல்லி உடனே அந்த கிராமத்தில் ஒரு கோவில் கட்ட சொல்லி அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அப்படிலாம் நடந்துட்டுருக்கு. இது மாதிரி அதிசயங்கள்லாம் பெரியவா காலத்தில் பெரியவாள்கிட்ட நிறையா நடந்துகிட்டே இருக்கும். அப்படி தான் நீங்கள் ஐஐடிலையும் அதை ஏதோ குளத்துக்குள்ளே இருந்த சுவாமியை தூக்கி எடுத்து வச்சு இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக அந்த கோவிலெலாம் கட்டி மக்களமாக பூஜைகளோடலாம் நடந்துட்டுருக்கு. அப்படி ஐஐடியில் அந்த சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணிங்கன்னா, அந்த வருஷம் 1965 வியாச பூஜை சாதுர்மாசியம் இருந்தது. இந்த சாதுர்மாசியத்துக்கு பெரியவா செலக்ட் பண்ணின இடம் நார்த் மெட்ராஸில் 800 பக்கத்தில் காட்டுப்பள்ளி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த காட்டுப்பள்ளியில் 1965 ஜூலை 13 சாதுர்மாசியத்தை அங்கே பண்ணினான். அதுக்கு முன்னால் 1965 ஜூன் 24 காட்டுப்பள்ளிக்கு விஜயம் பண்ணினான். இந்த காட்டுப்பள்ளியை பற்றி அவசியம் நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த காட்டுப்பள்ளிங்கிறது வட சென்னையில் 800 தாண்டி ஒரு சமுத்திரத்துக்கு நடுப்பில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு தீவு மாதிரி இருக்கு, ஐலண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த காட்டுப்பள்ளியில் மயிலாப்பூரில் சண்முக சுந்தரம் முதலியார் அப்படின்னு ஒரு பெரிய கோட்டீஸ்வரர் இருந்தார். அவரோட எஸ்டேட் அங்கே இருக்குது, இந்த காட்டுப்பள்ளியில் எஸ்டேட். அந்த எஸ்டேட்டில் போய் தான் பெரியவா இந்த சாதுர்மாசத்தை பண்ணினா. இது எப்படி பெரியவா பார்த்தா அப்படின்னா, ரொம்ப ஏகாந்தமாக இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தீவிர கடல் சமுத்திரம். அந்த 800 துறைமுகம் கட்டினதுக்கப்புறம் அந்த துறைமுகத்துக்காக கடல் இந்த மண்ணெல்லாம் வாரி வாரி போட்டு இப்போ அந்த ஐலண்டாக இருந்தது தீவாக இருந்தது ஒரு ரோடு ஃபார்ம் ஆகி ரோடில் போகிறாப்புல இருக்குது. ஆனால் 1965 அது வெறும் தீவாகவே தான் இருந்தது. இந்த காட்டுப்பள்ளிக்குள்ளே போகணும்னா போட்டில் போகணும், இந்த சமுத்திர தண்ணியில் போட்டில் போய் ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் அந்த தீவை அடைய முடியும். அப்படி இருந்த இடம்
ரொம்ப ஏகாந்தம் இருந்தது. 1932 பெரியவா காசி யாத்திரை பண்றது சென்னைக்கு வந்தா அப்படின்னு பார்த்தோம். அந்த சென்னைக்கு வந்திருக்கிறது இந்த சண்முக சுந்தர முதலியா வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணி தனக்கு இது மாதிரி பக்கத்துல காட்டுப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்கு, அது ரொம்ப ஏகாந்தமா இருக்கும், அங்க வந்து பெரியவா இருக்கணும்னு சொல்ல பெரியவா அப்போ போயிட்டு வந்தா. அங்க போய் சில நாளைக்கு அங்க இருந்துட்டு வந்தா. அதுலேருந்து பெரியவாளுக்கு ஆசை, அந்த இடத்தோட ரம்யத்தையும் அழகையும் பார்த்து, சுத்தீவிர தோப்பும் வனாந்தரமா இருக்கும், அதிகமாக அந்த ஜனசந்தடி இல்லாத, நாலு பக்கம் சமுத்திரத்தை சூழ ஏகாந்தமாக இருந்த இடத்துல பெரியவா போய் அங்கே இருந்தா. இதுக்கு முன்னாலே என்னமுன்னார், பெரியவா நாராயணபுரம் அப்படின்னு 1962-63 மதுரைக்கு பக்கத்தில் நாராயணபுரம் அப்படிங்கிற இடத்துல சாதுர்மாசியம் பண்ணுறது இந்த சண்முக சுந்தர முதலியார், அந்த காட்டுப்பள்ளி எஸ்டேட் மேனேஜர் கிருஷ்ணானந்தம் அப்படிங்கிற ரெண்டு பேரும் போய் தரிசனத்துக்கு போயிருந்தா. தரிசனத்துக்கு போயிட்டு மதுரையில் இருக்கிறது பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டா. அப்போ பெரியவா என்னவென்னா கேட்டா, காட்டுப்பள்ளியெலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்குற அந்த கிருஷ்ணானந்த மேனேஜர்கிட்ட கேட்குறேன், அங்கே ஒரு புலி நடமாட்டம் இருந்தது, அது இப்போ இருக்கா, அது பேடுத்தா அப்படின்னார். இல்லை இல்லை, அது காலம் ஆயிடுச்சுன்னு, அந்த தோல்லாம் பத்திரமா பதப்படுத்தி தானே வச்சிருக்க எவ்வளோ பாதுகாத்து அப்படின்னு. இந்த கிருஷ்ணானந்த மேனேஜருக்கும் சண்முக சுந்தரம் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. எப்போ 40 முன்னால பெரியவா காட்டுப்பள்ளிக்கு வந்துட்டு போய் அங்க பார்த்த ஒரு புலியை முதற்கொண்டு ஞாபகம் வச்சுட்டு, அது எப்படி இருக்கு, அது காலம் ஆயிடுதா, காலம் ஆயிடுதுன்னா அதோட தோலை எல்லாம் பத்திரமா வச்சிருக்கல, இப்படி எல்லாம் கேட்டா. இப்படி கேட்ட அந்த புலித்தோலை பின்னால 65 பெரியவா சாதுர் மாசத்துக்கு வரத்தே பெரியவாளுக்கு அவ காணிக்கையாவே கொடுத்தா. அந்த புலித்தோல்ல உட்காந்துன்னு சன்னியாசிகள் ஜபம் பண்ணினா மந்திர சித்தி ஏற்படும் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்றது. இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயம் மாதிரி இருக்கும், இதெல்லாம் கூட ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த என்னமோ சொல்லுவாளே கம்ப்யூட்டர் மெமரி தான் பெரியவாளோடது. அப்படி கேட்டிருந்தா அப்போதான் அந்த காட்டுப்பள்ளியை பற்றி சொல்லிட்டு, நான் அங்கே வரேன், எனக்கு வரணும் போல இருக்கு, வரேன் அப்படின்னு சொன்னால், மெட்ராஸ்க்கு வரத்தே வரேன் அப்படின்னு சொன்னால். இப்போ 65 மெட்ராஸ்க்கு வந்தோடனே இந்த சண்முக சுந்தர முதலியார் இந்த கிருஷ்ணானந்தெல்லாம் போய் பிரார்த்தனை பண்ண, அந்த பிரார்த்தனைக்கு இணங்க தான் இந்த சாதுர் மாசத்துக்காக இங்கே வந்தா. சம்ஸ்கிருத காலேஜில் இருக்கிறவா இன்னும் பல பேர்லாம் வந்து சாதுர்மாசியத்தை இங்கே தான் வச்சுக்கணும், இங்கே தான் வச்சுக்கணும், மயிலாப்பூரில் வச்சுக்கணும்னு சொன்னால், மடத்து மேனேஜர் கூட ரொம்ப பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டார், இது ஒரே தீவு மாதிரி இருக்குது, இங்கே வசதி எல்லாம் போராது, ஜனங்கள்லாம் வந்துட்டு போகிறதுக்கு சிரமப்படுவா, ஏன்னா ரோடு எல்லாம் கிடையாதுனால எல்லாரும் போட்டில் தான் வரணும், போட்டில் வர்றதுங்கிறது ஒரு ரிஸ்க் வேறு, அதனால் அப்படி இல்லை வேண்டாம், பெரியவா போய் ஊருக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, பெரியவா இல்லை இல்லை இங்கே தான் பண்ண போகிறேன் அப்படின்னு விட்டா கொண்டாடி ஏற்பாடெல்லாம் ஆகி 65 ரொம்ப அழகாக பிரமாதமாக சாதுர்மாசியம் நடந்தது. இப்படி பொதுவாகவே எல்லா இடத்துலையும் சாதுர்மாசியம் நடந்தால் அந்த 2 4 பட்சம் இருப்பா அந்த இடத்துல எல்லை தாண்டாத. அதுக்கப்புறம் விஸ்வரூப யாத்திரைக்கு யாத்திரையை கிளம்பி அடுத்த ஊருக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்றேன். இந்த காட்டுப்பள்ளியில் மட்டும் கிட்டத்தட்ட 4-5 மேலே அங்கேயே இருந்தா. அந்த வருஷம் சாதுர்மாசியத்தை பண்ணினா, நவராத்திரி பண்ணினா, தீபாவளி பண்ணினா, எல்லாத்தையும் அங்கேயே கொண்டாடினு தான் பெரியவா அங்கேயே இருந்தா. சண்முக சுந்தர முதலியாருக்கு இருந்த ஒரு பங்களா, அதில் ஒரு கோஷாலை, அந்த கோஷாலையில் தான் 32 தங்கியிருந்தா. இப்போ சாதுர்மாசம் அங்கே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அங்கே தான் பந்தெல்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணியிருந்து. அந்த கோஷாலை கொஞ்சம் இடிபாடுகளாக இருந்தால் கூட இன்னமும் அந்த செவருவரெல்லாம் இருக்கு. அந்த இடத்துல பெரியவாளுக்கு திருவத்தியூரில் விஷுன்னு ஒரு பக்தர், அவர் இந்த சண்முக சுந்தர முதலியாரோட பிள்ளைகிட்ட சொல்லி அந்த இடத்துல பெரியவாளை ஒரு சின்னதாக ஒரு பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்க. இப்போ ரோடெல்லாம் இருக்கிறதுனால காரையூரில் இதெல்லாம் போய் பார்க்கலாம், அவசியம் பார்க்க வேண்டிய இடம். அந்த ஒரு ஏகாந்தமும் அந்த சுத்தீவிர சமுத்திரமும் அந்த வனாந்திர பிரதேசமும் பெரியவா விரும்பி மாதக்கணக்கில் இருந்த இடம்னா அதோட சாநித்தியத்தை இன்னமும் இன்றைக்கும் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறப்பல ஆனந்தமாக இருக்குது. பக்கத்தில் ஒரு சின்ன பிள்ளையார் கோவில், அதை பூஜை பண்ணுறதுக்கிட்ட இருக்க, அந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாம் இருக்கா. அந்த காட்டுப்பள்ளியில் தான் நடந்தது. இந்த காட்டுப்பள்ளியில் இருக்கிறதே பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. பெரியவா திருவத்தியூர்லேருந்து கிளம்ப போகிறா. கிளம்புன்னா இந்த சண்முக சுந்தர முதலியாரும் இந்த கிருஷ்ணானந்தம் இவெல்லாம் போய் பெரியவாளை அழிச்சின்னு போகலாம் அப்படின்னா கிளம்ப முடியாத ஒரு அசந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கும். அந்த காலனியில் பக்கத்தில் இருந்த யாரோ காலமாயிட்டா, அதனால் உடனே அன்னைக்கு போனன்ட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு நாள் பார்த்துட்டு தான் பெரியவா போனான். அந்த இடத்துல இருக்கிறது பெரியவா 24 போயிருக்கா. சாதுர்மாசியம் 7 வியாச பூஜை ஆரம்பிக்க போகிறது. இந்த வியாச பூஜைக்கு முன்னால் பெரியவா அங்கே போனோன்னு பெரியவா தான் மாட்டுக்கொட்டையிலே தங்குறதா ஏற்பாடு ஆகிடுத்து.
இந்த வாத்தியக்காரெல்லாம் மடத்துல நாதஸ்வரம் வாசிக்கிற வித்வான்கள்லாம் இருப்பா இல்லையா, அவளுக்கெல்லாம் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணுமே. அப்போ இந்த சண்முக சுந்தரமல்லியாட்ட பிரிவா கிட்ட, இந்த வித்வான்கள் நாதஸ்வர வித்வான் இவாள்லாம் எங்க தங்க வைக்கிறது அப்படின்னு. அவர் பக்கத்துல நான் வேணா ஒரு எல்லாருக்குமே அங்கங்க டென்ட் மாதிரி கொட்டா போட்டு தான் தங்க வைக்கணும், அவளுக்கு ஒரு கொட்டா போட்டு தரேன் அப்படின்னு. பெரியவானே பக்கத்துல ஒரு வீடு இருந்தது, அதை காமிச்சு ஏன் அந்த வீட்டுல தங்க சொல்லேன் அப்படின்னு. இவன் அங்க போய் இருக்கட்டுமே, இப்ப அனாவசியமா எதுக்கு ஒரு பந்தல்லாம் போடணும், கொட்டாயி போடணும் அப்படின்னு. இந்த எஸ்டேட் மேனேஜர் சொன்ன, இல்ல அந்த வீட்டுக்காரர் ஒரு நாஸ்திகர், அதனால அவரை போய் எப்படி கேட்கறது, அதனால எங்களுக்கு கேட்கறதுக்கு சரியா வராது, அவர் கொடுக்க மாட்டார், அதனால நாங்க கேட்கல அப்படின்னு. உடனே பெரியவா என்னமுன்னா அந்த நாதஸ்வர வித்வான்லாம் கூப்பிட்டா, நீ அந்த வீட்டுல போய் நான் தங்கிக்கிறேன்னு சொல்லு, போய் கேட்டு பார் அப்படின்னு. இவாளுக்கெல்லாம் பயம், அவரும் நாஸ்திகருங்கிறா, அவர் விடமாட்டாருங்கிறா, என்னடான்னா அவளே அந்த எஸ்டேட்டுக்காராலே போய் கேட்கறதுக்கு யோஜனை மட்டும் பெரியவா பாட்டுக்கு முன்ன பின்ன தெரியாது இந்த நாதஸ்வர வித்வான் போய் உள்ள அனுப்பிச்சிட்டாளே அப்படின்னு. இவா உள்ளுக்குள்ள போய் அவள்கிட்ட கேட்கறா, கேட்டா ஆச்சரியம் என்னன்னா அந்த வீட்டுக்காரர் இவாளை தங்கறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்து, இவாளுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் 4 மாசம் பெரியவா இருக்கிற வரைக்கும் அவள் அந்த வீட்டிலேயே சகஜமா இருந்தா, அதே மாதிரி இன்னும் பல பேர் அங்கே தங்குறாப்பெல்லாம் இருந்தது அப்படின்னா. இதைத்தான் அந்த எஸ்டேட் மேனேஜர் கிருஷ்ணானந்தம் சொல்ற, நாங்கள் இத்தனை நாளாக அங்கே போயின்னு இருக்கோம் பழகின்னு இருக்கோம், ஆனால் அவர் ஒரு நாஸ்திகர்னு தெரியும், அவருக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு தெரியும், அதனாலே நாங்கள் அவர்கிட்ட போகிறதில்ல. ஆனால் பெரியவாளோட அனுகிரக விசேஷம், பெரியவா போனோன்னே அவர் மனசு எப்படி மாறித்துன்னு தெரியல, அவ்வளோ உபகாரமாக இருந்தார், ஒத்தாசையாக இருந்தார் அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. அதுதான் பெரியவாளோட அன்புக்கு சாட்சி அப்படிம்பர். யாராக இருந்தாலும் நாம் பியூர் சுத்தமான அன்போடு பழகினோம்னா நம்மள்ட்ட யாராலையும் நம்மள்ட்ட விரோதமே பாராட்ட முடியாது. அவளும் அந்த அன்புக்கு அடிமை ஆயிடுவா, வசப்பட்டுருவா, அன்பு வயப்பட்டுருவா. அதுதான் அன்போட வலிமை. இதை இங்கே பிரத்யட்சமாக காட்டுப்பள்ளியில் தெரிஞ்சது. இது மாதிரி பல விஷயங்கள் அந்த காட்டுப்பள்ளியில் நடக்கிறது. இந்த கிருஷ்ணானந்தன் சொல்வர், அவரோட சம்சாரத்துக்கு தீராத வயிற்று வலியாக இருந்தது, என்னெல்லாமோ வைத்தியம் பண்ணி பார்த்தும் சரியாக வரல. பெரியவாட்ட கேட்டால் பெரியவா என்னமுன்னா சிஎம்சியில் போய் வேலூரில் போய் வைத்தியம் பண்ணி பாருன்னா அங்கே போயாச்சு, அதுவும் சரியாக வரல. அப்படி காட்டுப்பள்ளியில் இருக்கிறது இந்த சண்முக சுந்தரமலியா இந்த கிருஷ்ணானந்தத்தோட தெரிஞ்ச நண்பர் அஜீஸ்னு ஒரு இஸ்லாமியர், அவர் பெரியவாளை பற்றி கேள்விப்பட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணும்னர். எதுக்காகனா அவருக்கு தீராத வயிற்று வலி, அதனால பெரியவா தரிசனம் பண்ணால் இது சரியாகப்படும் அப்படின்னு வந்து பெரியவாள்கிட்ட வர, பெரியவா அவருக்கு அனுகிரகம் பண்ணினா, அவரோட பேசிந்து எல்லாம் விசாரிச்சுட்டு அனுகிரகம் பண்ணினா சில நாட்களில் அவரோட வயிற்று வலி தீர்ந்து போயிடுத்து. இதை பார்த்த கிருஷ்ணானந்தத்துக்கு ஆச்சரியம். உடனே அவர் என்ன பண்ண, என்னோட சம்சாரத்துக்கு இது மாதிரி தானே இருக்கு, அதனால பெரியவா அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு சொல்ல, பெரியவா அந்த அம்மா வழிச்சுன்னு இங்கே வந்து இருக்க சொல்லி, சந்திரமௌலீஸ்வரோட அபிஷேக தீர்த்தத்தால் இன்னொரு அம்மா விட்டு அபிஷேகம் பண்ண சொல்லி, அந்த குளிச்சாளில் அபிஷேக தீர்த்தம் மேலப்பட்டதோ இல்லையோ தீராத வயிற்று வலி தீர்ந்து போயிடுத்து. அவர் சொல்லி ஆச்சரியப்படுற, இப்படி பல வைத்தியம் பண்ணியும் தீராதது, சந்திரமௌலீஸ்வரோட அபிஷேக தீர்த்தத்தை பெரியவா அந்த அம்மாவுக்கு தலையில் ஊற்றி அபிஷேகம் பண்ண சொல்ல வயிற்று வலி தீர்ந்து போச்சு அப்படின்னு. இப்படி பல நிகழ்ச்சிகள் இந்த காட்டுப்பள்ளியில் நடந்துட்டு இருக்கு. பெரியவா அங்கே ஆனந்தமாக இருந்துட்டு இருக்கா. இதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம்.